டாக்டர் ராணி. நான் வந்து பிஜி டிப்ளமோ வந்து இதில் டயபெட்டாலஜிஸ்ட். நான் நானே டயபெட்டிக் பேஷண்ட்டு, ஒரு 10 இயர்ஸாக நான் டயபெட்டிக்கு. ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் எனக்கு இருந்துச்சு. அப்போது இன்சுலின் இன்ஜெக்ஷன்லேருந்து டேப்லெட்லேருந்து பொழுதுனிக்கும் இந்த டேப்லெட் இன்ஜெக்ஷன் அதில் தான் இருக்கேன். ஆனால் ட்ரீட்மெண்ட் மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம், ஏன்னா அது அவ்வளோதான், அது வந்து பிளட் லெவலில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அவ்வளோதான், மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அது மாதிரியே இருந்தது, எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப விரக்தியாகவே இருந்தது, ஏன்னா சரியே ஆக மாட்டேங்குது, இது சரியாகாத ஒரு வியாதி நமக்கு நம்மள அறியாமல் வந்துருச்சே, நம்ம ஆரம்பத்தில் ஒழுங்காக பார்த்துருக்கணும். ஏன்னா அப்போல்லாம் வந்து பீக் ப்ராக்டிஸ் இருந்ததுனால எதையுமே என்னோட ஹெல்த்தை வந்து நான் கேர் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு டைமெல்லாம் இல்லை. அப்போது ஓடிக்கிட்டே இருந்தேன், அதனால் ஒன்று அது ஓரளவு எனக்கே வந்து ரொம்ப முடியாமல் போன பிறகு தான் நானே அதை ரியலைஸ் பண்ணேன் எனக்கு வந்திருக்குன்றத. அப்புறம் வந்து சாரை பற்றி கேள்வி, எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து எங்கள் சித்திக்கு ரொம்ப நாள் டயபெட்டிக், அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க, அவங்க வந்து சாரோட டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் மாதிரி அவங்களுக்கு இருந்த காம்ப்ளிகேஷன்லாம் வந்து நல்லாயிடுச்சு, சப்சைட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு டெத்துக்கு போயிருந்தேன், போனப்போ சித்தி எப்படி சித்தி இருக்குது உடம்புன்னு தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க என்னட்ட, இந்த மாதிரி நான் இவற்ற பார்க்குறேன், நான் எப்படி உங்களுக்கு தெரியும்னே, நான் டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் பார்த்தேன், இப்போ வந்து எனக்கு இருந்த அந்த ஒயிட்டி சார்ஜ் வந்து ஓவராக அவங்களுக்கு அந்த டயபெட்டிக்னால போயிட்டே இருந்திருக்கு, உடம்பு பூரா ஒரே இச்சிங், எந்த நிமிஷமானாலும் இச்சிங் இருந்துட்டு இருந்திருக்கு, சாப்பாடும் சாப்பிட்றதில்ல ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்புறம் வந்து சார்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இப்போ வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்க. க்யூர் ஆகிட்டு அவங்க சும்மா ஜஸ்ட்டு சாப்பாடு வந்து என்ன சொல்லியிருக்காரோ, பசிச்சா நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க, மற்றபடி டயட் கண்ட்ரோல்லாம் இல்லை, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு உடனே சாரை உடனே பார்த்தாகணும் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. அப்புறம் இங்கேருந்து சார் நம்பர் வாங்கி மெட்ராஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி போன, இப்போ தான் அந்த மாதம் மீட்டிங் தான் போயிருந்தேன்னா, போயிட்டு ஒரு எனக்கு சும்மா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணார், ரொம்பலாம் கூட கொடுக்கல எனக்கு. கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா நான் இன்சுலின் இன்ஜெக்ஷன் நிப்பாட்டிட்டு டேப்லெட் நிப்பாட்டிட்டு 10 டேஸ்க்கு மேலே ஆகுது, இப்போ 10 to 15 டேஸ் இருக்கும். இது வரைக்கும் நான் போடலை, நான் வந்து நார்மலாக என்னோட ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப பயத்தேன், ஏன்னா அஸ் அ டாக்டராக இது எங்கே நமக்கு வந்து சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருமோ என்னமோ ஏதோ, நம்ம பாட்டுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு இப்படி இருக்கமேன்னு எங்கள் வீட்லேயும் எல்லோரும் அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் நான் ஒரு மன தைரியத்தோடு, சரி அவங்களுக்கு இப்படி ஆகும்போது நமக்கும் நிச்சயம் நல்லாகும், நம்ம பேசாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம் அப்படின்ட்டு கேட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேப்லெட் இல்லை, ஒன்றும் இல்லை, நார்மலாக என்னோடய ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன், நான் நல்லா இருக்கேன், இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கே ஒரு மிராக்கல் மாதிரி இருக்கு, ஏன்னா டயபெட்டிக்குங்கிறது வந்து இன்றைக்கி 100% இருக்காங்கன்னா அதில் 60% வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் குணம் ஆகுது அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மிராக்கல். இதை குணப்படுத்துகிற சாரை வந்து தெய்வத்தான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது.